அப்ப நீதி என்ன உங்களுக்கு கொடுக்குது? ஒரு சமாதானத்தை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதைத்தான் சொல்கிறேன், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தம்முடைய நீதியை கொடுத்ததுனால நீங்கள் 24 மணி நேரமும் சமாதானமாக இருக்கலாம். ஏன்னா நாம் நன்மையை பின்பற்றினால் நமக்கு தீமை செய்கிறவன். வாசிங்களே, வந்து ஏசாயா 32:17. நீதியின் கிரியை, இங்க பாருங்க, நீதியின் கிரியை, எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் கிரியை சமாதானமும். சமாதானம், ஆமென் சொல்லுங்க. இப்ப எனக்குள்ள நீதி இருந்தா அந்த கிரியை எதை கொடுக்குமா? சமாதானத்தை தரும். எனக்குள்ள நீதி இருக்கு, நீதி இருக்குன்ற புரிந்து கொள்ளும் போது நீதியின் கிரியை எதை கொடுக்கும்? சமாதானம். அதனாலதான் சொல்றேன், நீதிமான் என்று உணர்கிறவர்கள் எப்பொழுதும் இளைப்பாறுதலிலும் சமாதானத்திலும் இருக்கிறார்கள். அதனால சொல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு ஜெபிக்காத, நான் நீதிமான், அங்க வந்து நில்லு, நான் நீதிமான், நான் ரத்தத்தில் கழுவப்பட்டவன், பாவங்கள் நிவர்த்தி, கரங்களை தட்டி ஆமே. எஸ் லார்ட். நீதி தைரியத்தை கொடுக்குது, நீதி சமாதானத்தை கொடுக்குது. நீதியின் கிரியை சமாதானமும், அடுத்து நீதியின் பலன், நீதியின் பலன் என்றும் உள்ள, என்றும் உள்ள அமெரிக்கையும், அமெரிக்கையும் சுகமுமாம், சுகமுமாம், பெர்மனன்ட் பீஸ். நீதி உங்களுக்கு எதை கொடுக்குது? என்றும் உள்ள அமெரிக்கை. டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட். அமெரிக்கைனா தெரியும்ல, அமெரிக்கனா என்ன? ரெஸ்ட். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீதி உங்களுக்குள் வந்திருக்கிறபடியினால் அந்த நீதியை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நிரந்தரமான ஒரு அமெரிக்கையை நீங்கள் உணர்கிறீர்கள். அடுத்து நீதியை புரிந்து கொள்ளும்போது அந்த சமாதானம் உங்களை என்ன செய்யுது? நிரப்புது. நீதி உங்களுக்கு அந்த உணரும்போது தைரியம் உங்களுக்குள் வருகிறது. ஸோ இந்த இளைப்பாறுதல், எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது, அதை புரிந்து கொள்ளும்போது வருகிறது. நான் நீதிமான் என்று நினைக்கும் போது அந்த இளைப்பாறுதல் வருகிறது. இது ரெண்டு தான் நம்ம இளைப்பாறுதலை கெடுக்கிறது. ஒன்று நீ பாவி என்பது, இன்னொன்று நீதியாக வாழ்கிறதுல ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது, தெரியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு சப்மிட் பண்ணி கரெக்டாக வாழ்ந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கைங்க. நிறையா பேர் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. நீ எத்தனை கோடி வேணாலும் வச்சுக்காங்களே, பிளாக்ல வச்சிருக்கிற வரைக்கும் என்னதான் உங்களுக்கு பயம்தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்களேன், பெரிய அரசியல்வாதியா கூட இருங்க, பிரைம் மினிஸ்டராகவே இருங்க, நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஓகேயா, உங்களுக்கு என்னதான் இருக்கும்? பயம்தான் இருக்கும். நீங்க சாதாரண வண்டி இழுக்கிறவனா இருங்க, நீங்க தப்பு பண்ணல சார், நீங்க தைரியமா தான் இருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் தைரியம் இல்லாம நீங்க தைரியமா இருப்பீங்க. அப்ப நீதி என்ன உங்களுக்கு கொடுக்குது? ஒரு சமாதானத்தை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதைத்தான் சொல்றேன், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தம்முடைய நீதியை கொடுத்ததுனால நீங்க 24 மணி நேரமும் சமாதானமா இருக்கலாம். ஏன்னா நாம் நன்மையை பின்பற்றினால் நமக்கு தீமை செய்கிறவன். அதனால நீங்க இது வேணும் அது வேணும் என்று தேவனிடத்தில் சொல்லி அவரை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எனக்காய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசித்தால் மாத்திரம் போதுமானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் பதட்டம் உங்களை விட்டு என்ன செய்கிறது? விலகுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். 32:4 வாசிமா. பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். பார்த்தீங்களா, எப்பவுமே பதட்டமாவே இருப்பாங்க பாருங்க சிலர், மிஸ்டர் பரபரப்பு அப்படின்னு இருப்பாங்க. எப்பவுமே பதட்டமா இருந்தா அவன்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், டாப்பு காலியா இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, பதட்டம் உள்ளவர்களுடைய நாவு இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். அப்படின்னா பதட்டம் இருக்க வேண்டிய இது வரைக்கும் அறிவு, நீங்க பூரண, நீங்க வந்து கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ள நீங்க வரும்போது இந்த பதட்டம் உங்களை விட்டு நீங்குது. முதல் ஆசீர்வாதங்க, பதட்டம் உங்களை விட்டு நீங்குது. எத்தனை பேர் பதட்டம் இல்லாமல் இருக்கிறீங்க? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும், தைரியமாக இருக்கும். வரும்னு நினச்சது எதுவும் வராமல்
இருக்காது. வராதது எதுவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நான் சொன்னேன், இல்லை ஒரு இவர் எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதி வச்சிருக்காரு? இறைவன் கொடுப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை ஒருவனும் கொடுக்க முடியாது. அப்புறம் என்னங்க? என்னதான் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றம் பண்ண தான் ஒட்டும். அதெல்லாம் என்ன சொல்ல வருகிறேன்? எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு நீதிமான், நீதிமானுக்கு தீமை நடக்க முடியாது, நீதிமானுக்கு எதிர்மறையானது நடக்க முடியாது. நீதிமானுக்கு இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் நேர்மறையாக மாறிடும், மாறிடும். நீங்கள் நீதிமான்ற மட்டும் புரிஞ்சுக்காங்க, மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். கைத்தட்டுங்க, ஒரு காமெண்ட்.